நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் பீட்ரூட் ஜெல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வெரி வெரி ஈஸியஸ்ட் மெத்தட். பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு துருவி ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு நம்ம நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான பீட்ரூட் ஜூஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு பீட்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா 22 கிராம் இருந்தது. அதோட 8 கிராம் அலோவேரா ஜூஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் அலோவேரா எடுத்துகிட்டு அதில் உள்ள பல்ப் எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இதில் 30 கிராம் ஆஃப் பீட்ரூட் ஜூஸ் அண்ட் அலோவேரா ஜூஸ் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கூட பீட்ரூட் ஜூஸ் மட்டும் கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு பீட்ரூட் ஜூஸ் இவ்வளோ தான் கிடச்சிது, அதனால் நான் அலோவேரா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எனக்கு 30 கிராம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து துற வச்சிடலாம். ஸோ பீட்ரூட் ஜூஸ் ப்ளஸ் அலோவேரா ஜூஸ் மிக்ஸ் வந்து 30 கிராம் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் அதே வெசலில் அயனைஸ்டு வாட்டர் எடுத்திருக்கேன். டிஸ்டில்டு வாட்டர். ஸோ டிஸ்டில்டு வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா 67 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 1 கிராம் சாந்தகம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கார்போமர் யூஸ் பண்ணிக்கலாம், சாந்தகம் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாந்தம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வாட்டரில் டக்குன்னு மிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும், ஒரு 1 ஹவர் அப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அது வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பீட்ரூட் வந்து நம்ம எடுத்த ஜெல் எடுத்த பாத்திரம் இல்லையா, பீட்ரூட்டை வந்து மிக்ஸ் பண்ணோம்ல பீட்ரூட் லிக்விட். ஸோ அதனால் லைட் பிங்க் கலரில் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியாக லிக்விட் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு குட்டி விஸ்க் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 30 கிராம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும். நீங்கள் கார்போமர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாந்தகம் யூஸ் பண்ணிக்கலாம், இதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ட்ராப் பை ட்ராப்பாக ட்ரை எத்திலோமின் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா ஜெல் ஃபார்முக்கு மாறுறதுக்காக தான். ட்ரை எத்திலோமின் நீங்கள் கிராம்லாம் அளந்துலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ட்ராப்ஸ் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ ட்ராப் பை ட்ராப் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். எனக்கு இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும். நான் வந்து இது 1 மந்த் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இது வந்து நம்ம 6 மந்த் வரைக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னென்னா 1 மந்த் வர வரைக்கும் எவ்வளோ பேட்ச் வேணுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பேட்ச் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். நான் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் அதோட ஏன்னோ அதோட எல்லா நல்ல விஷயமும் நமக்கு நல்லாவே கிடைக்குன்றதுனால எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, எனக்கு திக்காக தான் வேணும். அதனால் இப்போது இதில் நான் விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம், உங்களோட இஷ்டம்தான். பட் எனக்கு விட்டமின் இ ஆயில் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுன்றதுனால நான் வந்து விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம், அது நம்மளோட இஷ்டம்தான்.
விட்டமின் இ ஆயில் தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னா அப்படின்ட்டும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன ஆயில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஜாம் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் மெத்தில் பென்சோயேட் 0.5 grams ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கண்ணில் பார்க்கும்போது ஒரு 2 pinch அப்படி ஆட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி இதில் ஹைரலூரோனிக் ஆசிட் பேஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து 1% ஹைரலூரோனிக் ஆசிட் பேஸ். இதை நான் எப்படி பண்ணினேன் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோ அதை தான் நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அதோட வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நைட் ஜெல். ஸோ ஹைரலூரோனிக் ஆசிட் வந்து நீங்கள் நைட்டில் தான் யூஸ் பண்ணணும், டே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த மாதிரி தான் என்னோடய நைட் ஜெல்லோட மோஸ்ட்லி எனக்கு வந்து ஜெல் பேஸ் தான் ரொம்ப பிடிக்கும் க்ரீம் பேஸை விட. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டான ஜெல் பண்ணணுமோ பண்ணிவிட்டு நம்மளே வந்து ஹைரலூரோனிக் ஆசிட் சீரம் பேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 gram ஆட் பண்ணுறேன், அதுவே நமக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ஈச் அண்ட் எவ்ரி மாலிக்யூல்ஸ்லேயும் உங்களுக்கு ஜெல் அண்டு மெத்தில் பென்சோயிட் வந்து சேரும். மெத்தில் பென்சோயிட்ன்றது ஒன்றுமே கிடையாது, நமக்கு பூஞ்சைகள் அதெல்லாம் உருவாகாமல் இருக்கிறதுக்கு, ஈஸ்ட்டு இதெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதுதான் நம்மளோட பீட்ரூட் ஜெல். வேறு லெவலில் இருக்கும். இது கூட உங்களுக்கு பேஸ் தான். இந்த பீட்ரூட் ஜெல்லை வச்சு வேறு என்னெல்லாம் டிஐஒய் பண்ணலான்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது நைட்டில் வந்து நைட் க்ரீம் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கும் சொல்லுங்கள். நம்ம எவ்வளோ காசு நிறைய ஆயிரக்கணக்கில் நம்ம வந்து நைட் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் ட்ரஸ்ட் மீ, ஒன் டே நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் அதோட ரிசல்ட்டு வந்து பார்க்கும்போது நிறைய காசு கொடுத்து கடையில் தேவையில்லாத நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்க தேவையே இல்லை. இன்னொன்று பாக்ஸில் போட்டிருப்பாங்க, அது ஆட் பண்ணுறோம் இது ஆட் பண்ணுறோம் எதுவுமே நமக்கு தெரியாது. பட் டிஐஒய் பண்ணும்போது நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஸ்கின்னோட மிக்ஸ் ஆகிடும். 2 minutes உங்களுக்கு வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணிடும். ஒரு சூப்பரான க்ளோயி டிவி ஃபினிஷ் உங்களுக்கு காலையில் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமுமே நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணால் தான் அதோட வேல்யூ நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ மினிமம் 29 days நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை பார்க்குறவங்க ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டிராஸ்டிக் சேஞ்சஸ் நம்ம ஃபேஸில் கிடைக்கும். ஹைரலூரோனிக் ஆசிட் அப்புறம் வந்து நயாசினமைடு இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸில் உள்ள சுருக்கங்கள்லாம் போகிறதுக்கு தான். நீங்கள் இதை நைட்டு கை காலில் கூட போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஷேர் பண்ணுறேன். இதுக்குன்னு நான் இன்னும் ஜார்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது இன்னும் வரல. ஸோ வந்துருச்சுன்னா கிளாஸ் ஜார்ஸில் போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஈர கையோடு நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்குன்ட்டு ஒரு உடன் ஸ்பூன் இல்லை நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம்ல அந்த ஸ்பூன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜெல்லோட லைஃப் டைம் வந்து ஜாஸ்தியாகும். என்ன தான் டிஐஒயாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் பண்ணுறோம், ஸ்ட்ராங்கான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா அஸ்கா கார்பெக், இஸ்கா கார்பெக் அந்த மாதிரி நமக்கு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது போதுன்றதுனால நான் ஆட் பண்ணலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.